ஸோ ஹாய் கைஸ் நான் உங்க இடத்துலேருந்து நானி சென்னிக்கு செவ்வாய் கிழம கேசஸ் ஒரு கதை சொல்லிட்டேன் சார் செய்தி ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சுவாரஸ்யமான கதை பார்க்க போகிறோம் ஏன் ஓகே கிருஷ்ண ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அவருடைய சீடர்கள் வாழ்ந்திருந்த காலத்திலிருந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கதை வந்து அப்படியே வழி வழியாக அந்த கதை அப்படியே சொல்ல வந் சொல்லி சொல்லப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கான் சரிங்களா ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை பாருங்களேன் ஒரு ஊரில் ஒரு ஏழை பிராமணன் ஒரு ஆள் வாழ்ந்துட்டுருக்கார் அவர்கிட்ட வந்து பெரிய ஒரு நல்ல பண்டிதர் நல்ல அறிவினுடைய முதிர்ச்சி இருக்குது நம்ம எப்படி ஒரு உயர்நிலையானோ வந்து இந்த பூல்களை வந்து மனிதனாக பிறந்தால் அவர்களுடைய குணாதசயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய ஆஃப் சோல்ஸில் பார்த்துருப்போம்ல ஸோ அதற்கு ஒப்பான ஒரு மனிதர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு ஹையர் சோல் ஒரு ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய சோல் வந்து கீழே பூமியில் பிறந்திருக்க மாதிரி ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்ட ஒரு மனிதர் அப்போ அவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் தன்கிட்ட என்ன இருக்கோ இருக்கிறத வச்சு மகிழ்ச்சியாக தங்களுடைய வாழ்நாளாக அப்படியே கடத்திக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு வந்து அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ தானம் செய்ய முடியுமோ ஸோ அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு அவர்களுடைய வாழ்நாள் வந்து இருப்பதையோட போதும் அப்படிங்கக்கூடிய மனசோடு அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரியான ஒரு குணாதசிய போ குணாதிசயத்தை கொண்டவர் தான் இந்த பிராமணர் அவருக்கு திருமணமாயிருக்கு பிள்ளைகள் இல்லை மன ஆளுநர் மட்டும்தான் இருக்காங்க ஒரு சின்ன ஒரு குடியில் போட்டு அதில் வந்து அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு நல்லபடியான ஒரு வாழ்க்கையாக போயிட்டுருக்கு ஹாப்பியான ஒரு லைஃப் யாருக்கு அந்த பிராமணனுக்கு ஆனால் அவருடைய மனையாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே இவருடைய நேர் எதிர்த்து செயல் இருக்கக்கூடியதற்குண்டான ஒரு குணாதிசயம் அந்த மலையாள வருது அவங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த உலக விஷயங்கள் மேலே அலாதியான ஒரு பற்று உண்டு சரிங்களா நல்ல அதிகமான செல்வ செழிப்போடவும் ஆடம்பரத்தோடவும் அவங்க வந்து நல்லா நகை உடுத்திக்கிட்டு பட்டாடை உடுத்திக்கிட்டு ஸோ அந்த மாதிரி பெரும் புகழோட சீரும் சிறப்போடு வாழணும் அப்படிங்கிறது அவர்களுடைய ஒரு விருப்பம் அப்போது எப்போ பார்த்தாலும் தன்னுடைய கணவன்ட்ட வந்து இந்த ஒரு கோரிக்கையை சொல்லிகிட்டே இருந்து கோரிக்கைங்கிறத காட்டிலும் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிற அளவுக்கு நை 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 நீ பேசிக்கிட்டே இருந்த அப்படி அந்த மாதிரி ஒரு தன்னுடைய கணவனை போட்டு பிச்சு எடுக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் அந்த பொ இது இவர் வந்து கோவம் எல்லாம் கிடையாது அம்மா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி போதுமான அளவுக்கு நமக்கு வந்து காசு பணம் அப்படிங்கிறது இருக்குது உடுத்த உடைக்கோ இல்லை உண்ண உணவுக்கோ தங்கக்கூடிய இடத்துக்கோ எதற்குமே குறையில்லை பிறருக்கு தானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரக்கு நமக்கிட்ட வந்து போதுமான அளவுக்கு பொருள் இருக்குது இதற்கு மீதி அதிகமாக தேவையில்லாமல் சேர்க்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்லை அதனால் நீ வந்து மனசாந்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பக்குவமாக அவர் வந்து தான் எடுத்து சொன்னாலுமே அந்த பெண் வந்து அதை ஏற்றுக்கிறதா இல்லை போட்டு டெய்லியும் போட்டு வாட்டி எடுக்கிறதா அந்த பொண்ணுடைய வேலை காலமாக அப்படியே உருண்டோடுது இவரும் அவரை இந்த வகையிலையும் மாற்றிக்கல காலமாக அப்படியே உருண்டோடுது அன்னைக்கின்னு பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு ஒரு சன்னியாசி ஒருத்தர் வரார் அந்த சன்னியாசியை பற்றி ஊருக்குள்ளே படப்பட படபடம் அப்படியே பேச்சு போகுது அவருக்கு வந்து நிறைய சித்துக்கள் அவருக்கு தெரியும் அதனால் மக்கள் போய் தங்களுக்கு வேண்டுவனெல்லாம் ஒரு சன்னியாசிகிட்ட கேட்டு வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்திகள் எல்லாமே அப்படி காட்டுத்தீ போல் பரவ இந்த செய்தி இவர்கள் வீட்டுக்கும் வருது யாருக்கிட்ட வருது அப்படின்னு சொன்னால் இவருடைய மனையாள்கிட்ட வருது அப்போ அந்த மனையாள் வந்து கேட்டோன்னே தான் தன்னுடைய கணவரை கூப்பிட்டு இங்கே வாங்க நீங்கள் இப்படியே உருப்படாமையே இருந்தால் எப்படி இந்த மாதிரி வீட்டுக்கு ஊருக்கு வந்து ஒரு சன்னியாசி வந்துருக்கிறாராம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து நிறைய சித்துக்கள்லாம் இருக்காமா கேட்டதெல்லாம் அவர்னால கொடுக்க முடியுமாம்மா உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஏழ்மை நிலை தீரணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் எதையாவது ஒன்று கேட்டு நீங்கள் என்னத்தையோ ஒரு வரமாதிரி எதுவும் ஒன்று வாங்கிட்டு வந்தே தீரணும் அப்படின்ட்டு அப்போது அவருக்கு இது கேட்டோன்னே ஒரு மாதிரி இதாகுது ஒரு சன்னியாசி அவர் எல்லாத்தையும் முற்றும் திறந்த ஒரு ஞானி அவங்க மாதிரி ஆட்கள் கிட்ட போய் இந்த உலக விஷயங்களும் உலக பந்தங்கள் பற்றி இருக்கக்கூடிய இது இதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது நம்ம வந்து ஒரு ஞான பாதைக்கு போவதும் இறைநிலை அப்படிங்கிறது என்ன எப்படி அடைவது அப்படிங்கக்கூடிய அந்த உபதேசமும் பாடமும் தான் இருந்து கற்றுக்கணுமே அன்றி இந்த மாதிரி அற்புதனமான விஷயங்கள்லாம் அவர்கள்ட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிஞ்சளவுக்கு வந்து அவர் பக்குவமாக எடுத்து சொல்கிறார் பொறுமையாக சொல்கிறார் அந்தம்மா கேட்குமா நோ மனைவியினுடைய டார்ச்சர் தாங்க முடியல இவருக்கா மனசு அப்படியே பொறுக்க மாட்டேங்குது மனசு அப்படியே குத்துது பயங்கரமாக மனைவியால் சம்மந்தமே சமாதானமே படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு மனோ நிலைக்கு வந்துட்டு சரி மனசை கல்லாக்கிட்டு அந்த சன்னியாசியை நோக்கி போகவும் செஞ்சிட்றார் போயிட்டு அவர் முன்னாடி உட்காந்துக்கிறார் எல்லாரும் போகிறாங்க பார்க்குறாங்க வர்றாங்க இவருக்காக கால் எட்டு வைக்க முடிய மாட்டேங்குது சன்னியாசி முன்னாடி போய் உட்காந்துட்டார் பட் கால் எட்டு வைக்க முடிய மாட்டேங்குது தன்னுடைய எதுக்காக அப்படியே உட்காந்து உட்காந்து பார்க்குறது எல்லாம் போயிட்டாங்க இவர் அப்படியே உட்காந்து ஒரு உட்காந்துட்டே இருக்கார் சன்னியாசியும் ஒன்றும் சொல்லலை இவரும் ஒன்றும் சொல்லலை ஒரு கட்டத்துக்கு மேலே சன்னியாசியே கூப்பிட்டுறாரு மகனே நீ என்ன ஏதோ மனசில் ஏதோ ஒரு எண்ணத்தை வச்சுட்டு நீ அப்படியே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கே உனக்கு என்ன கலக்கம் இருக்குது எதாக இருந்தாலும் சொல் அப்படின்னு ஒன்னே அவருக்காக வாய் எப்படியே தத்தளிக்கு இதை சொல்ல முடியல பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படிங்கிறனால சுவாமி எங்கள் நாங்கள் வந்து ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலையில் வந்து இருக்கோம் அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஊருக்கு வந்திருக்கறதாகவும் உங்களுக்கு வந்து நிறைய சித்துக்கள் இருக்கிறதாகவும் வந்து என்னுடைய மலையாளங்கிட்ட சொன்னால் அதனால் எங்களுடைய ஏழ்மை நீக்குவதற்காக தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஏதோ ஒரு அற்புதமான ஏதோ ஒரு கல் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் இருந்து வாங்கிட்டு வரவும் சொன்னால் ஸோ அந்த மாதிரி எதாவது இருந்தால் எங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்னு ஒன்று அட இவ்வளோதானா இதுக்காக தான் இவ்வளோ எதோ உட்காந்துட்டு இருந்தியா ரெண்டு தினம் முன்னாடி எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு கல் கிடச்சிது அதை நான் பக்கத்தில் ஊரில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஊருக்குள்ளே எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு சாக்கடைக்குள்ளே தூக்கி வீசிட்டு வந்துட்டேன் நீ அங்கே போனேன்னா வேணா அதை தேடி எடுத்துக்கலாம் வேணா நீ போய் எடுத்துக்கப்பா அப்படின்றார்

அந்த கல்லும் கிடச்சி அதை சோதிச்சும் பார்த்தேன் அது உண்மையாலுமே வேலையும் செய்யுது ஆனால் எனக்கு ஒரு ஐயம் இருக்குது ஐயன்னா என்ன சந்தேகம் இருக்குன்னா என்ன மகனே என்ன சொல் அப்படின்னோன்னே இது வந்து இந்த உலகத்திலேயே கிடைக்கக்கறியதான ஒரு பொருள் விலை மதிக்கத்தக்க உண்டான ஒரு பொருள் அது இதை வந்து நீங்கள் ஒரு சாக்கடைக்குள்ளே தூக்கிட்டு போட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இதை காட்டிலும் விலை மதிக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும்ல அப்போது அது என்னவாக இருக்கும் சாமி அப்படின்னு உண்மைதான்ப்பா இதை காட்டிலும் விலை மதிக்க முடியாத ஒரு ஒரு பொருள் வந்து எங்கிட்ட இருக்குது அதுதான் இறைவனுடைய திருநாமம் அப்படின்னு சொன்னோன்னே சாமி அதை எனக்கு வந்து உபதேசம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒன்று தாராளமாக பண்ணுறேன் எனக்கு மனசார நான் வந்து உனக்கு அதுக்கு உபதேசம் பண்ணணும் இன்னும் என்னுடைய முழுமனதோட எனக்கும் அதில் வந்து விருப்பம் இருக்குது ஆனால் நீ முதல்ல ஒரு காரியம் பண்ணு நீ இந்த கல்ல வந் உன்னுடைய மனையாளுக்கு இந்த மாதிரி எந்த விருப்பமும் கிடையாது பரவாயில்ல பெண்ணுக்கு வந்து இந்த உலக பந்தங்கள் மேலேயும் ஆசை விஷயங்கள் மேலேயும் ஆசை இருக்கிறதுனால உன் கையில் இருக்கக்கூடிய கல்லை கொண்டு போய் உன்னுடைய மனைவி வீட்டை கொடுத்துட்டு நீ இங்கே மறுபடியும் நீ இங்கே வந்துட்டு நான் உனக்கு வந்து உபதேசம் பண்ணுறேன்னு அவருடைய வாக்கு வருமாறுவாரா நேராக கல்லை தூக்கிட்டு வெறு வெறும் வீட்டுக்கு போகிறாரு மனைவி வீட்டை கல்லை கொடுக்குறாரு ஒன்றும் பேசல ஒரு வாட்டுக்கு திருப்பி கீழே இங்கே கிளம்பி வந்துடுறாரு அவர்கிட்ட குருவோட அப்படியே சரணாகதி அடைஞ்சிட்றாரு குரு வந்து அவருக்கு உண்டான இறை நிலை இறைத்தன்மை அப்படின்னு சொன்னால் என்ன இந்த உலக விஷயங்கள்லாம் எப்படி மாயையோடது ஓடது அப்படின்னு சொல்லி அவருக்கு முழுக்க உபதேசமும் பண்ணி இறை இறைவனுடைய திருநாமத்தை வந்து அவருக்கு உபதேசமும் பண்ணுறார் அந்த பிராமணரும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குரு வந்த வாக்கை வாங்கி அந்த மந்திரத்தையும் வாங்கி அவர் நாலொரு மீனையும் பொருளு ஒரு வண்ணமாக அது அப்படியே தொடர்ந்து அந்த ஒரு கவனத்தோடு அதை சொல்லி அவர் முக்தியும் அடைகிறார் இதோட இந்த கதையும் அப்படியே முடியுது இவ்வளோ ஒரு அழகான ஒரு கதை இல்லை ஸோ எல்லா மனுஷங்களும் ஒருத்தர் தான் இல்லை ஆன்மா ரீதியாக அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா மனிதர்களுமே ஒன்று தான் அப்படின்னு சொன்னாலுமே அவர்கள் இந்த உலகத்தை பார்ப்பதும் இந்த உலக மனிதர்களை பார்ப்பதும் எந்த மனிதர்கிட்ட எதை கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சரியான நுட்பம் தெரிந்த ஆட்கள் அப்படிங்கிறவங்க வந்து மாறுபட்டுகிட்டே தான் இருக்காங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிறது இருக்குது எதுவுமே தவறுங்கிறது கிடையாது என்னால் புரிஞ்சுக்கேன் ஆன்மீகத்தின் உண்டான ஒரே இது என்னென்னா எதுவுமே தவறு கிடையாது அந்த குரு என்ன சொன்னார் உன்னுடைய மனையால் அதில் விருப்பப்படுறதுனால் அது கொடுத்துட்டு வந்துடும் மனையால் தப்பு அவன் மோசம் அப்படி இப்படின்னு அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல உனக்கு இதில் விருப்பம் இருக்குன்னு அது உனக்கு உபதேசம் பண்ணுறேன் உன் மனைவிக்கு அதில் விருப்ப இருக்குது நீ அதை அங்கே கொடுத்துட்டு வந்துடு அவ்வளோதான் இப்போ இங்கே யாருமே தப்பு கிடையாது யாருமே சரி கிடையாது ஸோ இது வந்து நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ ஏற்ற இறக்கம் பாகுபாடுங்கிறதெல்லாம் உண்மையிலுமே கிடையவே கிடையாது ஞானியர்கள்ட்டே அந்த மாதிரி ஒரு குணாதிசயமாக ஒரு காலும் வரவே வராது ஸோ இதை வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறதுக்குண்டான ஒரு கதை தான் இது அண்டு பூரணப் பொருள் அப்படிங்கிறத வந்து அடைவது அப்படிங்கிறது தான் உண்மையான நோக்கம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்காட்டாக சொல்லுவதற்குண்டான ஒரு கதை தான் அது ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான கதை பிடிச்சிருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் போது வரையும் தொடர்ந்து நினைவினங்கள் நான் அவங்க நித்துல இருந்துட்டு போனேன் நன்றி